श्री माधवांशुदाम्बुदिपूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुवर्यकृपातचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं शठारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य संस्कारमाद्यग्रन्थान् वीररद्वीषटारेः नस्तभारं नृसिंहे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमस्कीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्सृद्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्चीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्चीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्चीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्यः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः यत प्रसूता जगत प्रसूति येन जीवाञ्जसतद्यभूम्यां यतोषधीभिः पुरुषान् पशुभुश्च विवेशभूतानि शराचराणीन्द्र पञ्चादिकि अर्थं पार्थं इन्द उलगत्तयेल्लां எந்த மூல பிரகிருதி தோற்றுவிக்கிறதோ அது எவரிடமிருந்து தோன்றியதோ இந்த ஜலத்தினாலே உயிர்களை பூமியில் எவன் சிருஷ்டி பண்ணானோ செடி கொடிகளிலே மனிதர்களிடத்திலே பசுக்களிடத்திலே அசையும் அசையா பொருள்கள் அனைத்துள்ளும் எவன் உள்புகுந்து உரைகின்றானோ அவனே பரபிரம்மம் அவனே இறைவன் அவனே எம்பெருமான் அதுக்கப்புறம் அத்தப்பரம் நான்யதனீய சகுன்ஹி பராத்பரம் என் மகதோ மகாந்தம் யதேகமௌவியத்தமனந்தரூபம் விஸ்வம் புராணம் தமசப்பரஸ்தாத் எவன் ஒருவன் உலகத்தில் உள்ள உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தவனோ உலகத்தில் உள்ள எது உலகத்திலே ரொம்ப பெருசோ அதற்காட்டிலும் எவன் பெரிதாயிருப்பவனோ எவன் ஒப்பற்றவனோ எவன் வெளிப்படையாக தன்னை காட்டிக்கொள்ளாதவனோ வெளிப்படையாக தோன்றாதவனோ அளவு கடந்த வடிவை உடையவன் எவனோ இந்த உலகெல்லாம் தானேயாகிய எவனோ எவன் புராணனோ மிக தொன்மையானவனோ பழமையானவனோ எவன் இருளுக்கும் அப்பாற்பட்டவனோ எவனை காட்டிலும் வேறானதும் சூக்ஷ்மமானதும் வேறொன்றில்லையோ அவன் பகவான் அவன் பரபிரம்மம் அவனே ஸ்ரீமன் நாராயணன் இந்த நாராயணம் சொல்றது
இப்ப எவன் ஒசந்ததுக்கெல்லாம் ஒசந்தவனோ பெரியதுக்கெல்லாம் பெரியவனோன்னா கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் மாதிரிதான் இருக்கு. ஆனா ஒசந்ததுங்கிறது கீர்த்தியினாலேயோ சிலது மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசா இருக்கும். அந்த மாதிரி எதுல ஒசந்திருக்கோ அத்தனையிலையும் ஒசந்தவன் அவன். எதெல்லாம் உலகத்துல பெருசா இருக்கோ அதை காட்டிலும் பெரியவன். இங்கே மகதோ மகாந்தம்னு சொல்லிட்டு பின்னால அனோரணியான் மகதோ மகியான்னு அணுவை காட்டிலும் சிறியவன், உலகத்துல எது பெருசோ அதை காட்டிலும் பெரியவன் சொல்ல போறது. இப்படி அந்த பெரியதற்கெல்லாம் பெரியவன், உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தவன்னா என்ன அர்த்தம்னா ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயான் மாறாழ்வர். இவனுக்கு சமமா யாராவது ஒருத்தனை சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. சரி, இவனுக்கு சமமா இல்லை, இவனுக்கு மேற்பட்டு எவனையா சொல்ல முடியுமான்னா யாரும் கிடையாது. அப்போ எம்பெருமானுக்கு சமமாகவோ அல்லது அவனை மிக்கவனோ எங்கேயுமே இந்த லோகத்துல கிடையாது. இத அத்தி அற்புதமா சுவாமி தேசியன் ரகசியராஜ் சாதிக்கிறார். சமாதிக தரித்திரன், சம அதிக தரித்திரன், ஒத்தார் சமம், அதிகம் மிக்கார், தரித்திரன் இளையாய மாமாயன். இது அப்படியே தமிழ் பண்ணார். அது அந்த தமிழ் ஆழ்வார் சீ சுத்தி அப்படியே சம்ஸ்கிருதத்துல பண்ணார். சமாதிக தரித்திரன். இப்போ யார தரித்திரம்னு சொல்றோம்? பணங்காசு இல்லை, வசதி வாய்ப்பு இல்லாதவனை தரித்திரம்னு சொல்றோம். இல்லாமையும் தரித்திரியம் தானே, அப்ப இல்லாதவன் தரித்திரன். இப்போ எம்பெருமானும் ஒரு விதத்துல தரித்திரம் தான். ஏன்னா அவனுக்கு சமமா அந்த லோகத்துல யாரையாவது சொல்ல முடியுமா? யாராவது இருக்காளோ? இல்லை. அதனால அவனுக்கு சமமாக இருக்கும் விஷயத்தில் யாரையும் அவன் கொள்ளாததினாலே அந்த விஷயத்தில் அவன் தரித்திரன். இல்ல, அவனை மிஞ்சியவர், அவனை அவனுக்கு மேற்பட்டவர்கள் யாராவது இருக்காளான்னா அதுவும் இல்லை, அந்த விஷயத்திலும் தரித்திரன். அதனாலே அவனுக்கு சமமாகவோ அல்லது அவனை காட்டிலும் மேற்பட்டோ இருக்கின்றதான விஷயங்களிலே அவன் தரித்திரனாக இருக்கிறான். அதனாலதான் சமாதிய தரித்திரன். அவன் வெளிப்படையாக தோன்றாதவன், தன்னை காட்டிக்கொள்ளாதவன். இப்போ பகவான் இருக்கானா இல்லையாங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ அவன் தன்னை வெளிக்காட்டி கொண்டால் அவன் இருப்பதை நாம் எல்லாரும் உணர்த்தினாலோ உணரலாம், அல்லது பிரத்யக்ஷத்தினாலே காட்டினாலும் உணரலாம். ஆனா இவன் அப்படியெல்லாம் பண்ணல, வெளிப்படையாக எங்குமே எப்பொழுதுமே தோன்றாதவன். அப்படி தோன்றாதவன்னா அப்ப ஒண்ணுமே வஸ்து இல்லைன்னா அது தோண முடியாது. அந்த மாதிரி இல்லாததோன்னா அவன் அளவு கடந்த வடிவை உடையவன். அப்போ அவன் ஒப்புயர்வற்றவன் ஒரு பக்கம், அவன் அபரிச்சேத்யன் அப்படின்றத இங்கே அளவு கடந்த வடிவுடையவன். அதனால்தான் ஆனந்தவல்லியிலும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த அனந்த சப்தத்தை இங்கே கொண்டு வந்து அது அளவு கடந்த வடிவை உடையவன். அப்புறம் அகம் பகுஷ்யாம் பிரஜாயேயேதீன்னு சொல்லித்தோனோம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திலும் உட்புகுந்தான், அவனே அனைத்து பொருள்களுமானான். அவன் எல்லா பொருள்களுமாக தானே உருமாறியது மட்டுமல்லாமல் தானும் அதற்கு உள் புகுந்தான் அல்லவா? அதனால தான் அவனை உலகமெல்லாம் ஆகியவன், உலகமெல்லாக தானே ஆகி அந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்துக்குள்ளும் தானே அந்தரியாமியா நிற்கிறானே அவன்தான் பகவான். அவன் புராதனன். புராதனன்னா ஏதோ ரொம்ப பழசானவன் அப்படின்னு அர்த்தம். பழம்புராணம் சொல்லணும், போட போடவும் பழம்புராணத்தெல்லாம் சொல்லாது. என்ன புராணம்னா பழசுங்கிற ஒரு அர்த்தத்துல நாமெல்லாம் சொல்லுன்னு இருக்கோம். ஆனா சாஸ்திரங்கள்ல புராணத்தை அப்படி சொல்றேன்,
புரா அபிநவஹா இதி புராணஹா. எப்பொழுது என்றைக்குமே புதிதாகவே இருக்கிறதோ அது புராணம். அதனாலே இங்கே அவன் புராதனன் அல்ல, அவன் புராணம். புராணம்னாக்க எப்படி, எப்பொழுதும் அவன் புதிது போலேயே தோன்றி கொண்டிருப்பவன் அப்படின்றதுல புராணன். அப்புறம் இருளுக்கு அப்பாற்பட்டவன், அந்த தமஸ்னு சொல்றோமே, தமசப்பரஸ்தாத்னு சொல்லித்தோனோம். அப்போ அந்த தமசாகிய இருட்டு இருக்கே, அந்த இருட்டுக்கு அப்பாற்பட்டவன். இது ஒளிமயமானவன் சொல்லலாமோனோ, எதுக்கு இருள் இருட்டுக்கு அப்பாற்பட்டவன்னா, அப்ப ஒளிமயமானவன் தானே அர்த்தம்னா, அந்த ஒளிமயமானதை கொண்டு தமசு தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ இருட்டு இருக்குங்கிறத ஒரு வெளிச்சத்தை கொண்டு நாம தெரிஞ்சுக்க முடியுமோ, வெளிச்சம்ங்கிறது இருட்டு போயிடுமே. அதனால அங்கே அவன் இருளை பிரகாசிப்பிக்கிறான்னு அர்த்தம் இல்லை, அங்க இருளுக்கு அப்பாற்பட்டவன். அவனை காட்டி வேறானதான ஒரு வஸ்து எங்கேயுமே காண கிடைக்காது. அதனால அவனை காட்டிலும் வேறான வஸ்து இல்லை, அவனை காட்டிலும் சூக்ஷ்மமானது அதாவது மிக நுண்ணியதான வஸ்தும் வேறொன்றும் இல்லை. இதுதான் பராத்பரம் என் மகதோ மகாந்தம் யதேகமவ்யக்தமனந்தரூபம் விஸ்வம் புராணம் தமசப்பரஸ்தாது சொல்லிச்சு. விஸ்வம் விஷ்ணு சட்காரோ பூதபவ்ய பகவத் பிரபுன்னு சகசநாமத்தில் தினமும் சொல்லிருக்கோம். அப்ப அந்த விஸ்வம் யாரு, சாட்சாத் விஷ்ணுவே. ஏன் அவன் விஷ்ணு, அவன் எல்லா பொருள்களும் தானே ஆக உருமாறினான். அப்படி உருமாகிய அனைத்து பொருட்கள் உள்ளேயும் தானே அந்தர் பிரவேசம் பண்ணி அந்தராத்மாவா ஒவ்வொரு இதுக்கும் அந்தர்யாமியா அவனே இருக்கான். அதனாலே அந்த எம்பெருமான காட்டிலும் நுண்ணியதான வஸ்து, சூக்ஷ்மமான வஸ்து வேற ஒண்ணுமே இந்த லோகத்திலே இல்லை. அதாவது இப்போ ருதம்ங்கிறது வேற, சத்தியம்ங்கிறது வேற. ருதம்ங்கிறது அது ஒரு விவகார உண்மை, உலகில் காண்கின்றதான அழகும் ஒழுங்கும். அதை இந்த பகவானுடைய லீலா விபூதினே சீலசாஸ்திரக்காரா சொன்னான், ஆனால் உபனிஷத் பாஷ்யக்காரர் அந்த அர்த்தத்தை சொல்லலை. சாஸ்திரமுறை தவறாது, செய்ய வேண்டியதை மனத்தால் நினைப்பது அதுவே ருதம்னு சொன்னான். இது இன்னொரு வியாக்கியான கர சொன்னது, இதுவும் விசிஷ்டாத்வைதமான பரமல்ல. யதாவஸ்திதமாக மனதில் எதை ஒன்றை நினைக்கிறானோ அதையே எவன் அனுஷ்டிக்கிறானோ அவன் சத்தியத்தை அனுஷ்டிக்கிறான் அர்த்தம். அப்போ அதுவே சத்தியம்னு சொன்னான். ஆனா நம்ம உபனிஷத் பாஷ்யக்காரர் இந்த ருதம் சத்தியம் முன்னாடியே சீக்ஷாவல்லியிலேயே பார்த்தோம். ருதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமின்னு, அப்புறம் ருதம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனே ச சத்தியம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனே சன்னு ரெண்டு இடத்துல ருதம் சத்தியம் பார்த்தோமோ. அப்போ இனிய உளவாக இல்லா கூறல், அதாவது இப்போ நன்னா இனிமையான சொல்லு இருக்கும்போது கண்டபடி திட்டுறது, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுன்னு நிஷ்கூரமாக சொல்றது. அப்போ இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்றுன்னார் திருவள்ளுவர். அப்போ ஒரு நல்ல பழம் பழுத்து தொங்கும்போது
அதை விட்டு போக மாமரம் மாம்பழ சீசன். மாம்பழம் சாப்பிடணும்னு போறவன் பழத்த பறக்கு மரத்துலேருந்து பறிச்சு சாப்பிடுவானா, இல்லை எட்டு ஊர் பிடிக்கிறது அந்த மாங்காய், அந்த மாங்காயை போய் கடிப்பானா? அதனாலே இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க வந்த தூண்மா. இப்படி இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது அதை விட்டு நிஷ்டூரமான சொற்களை சொல்றதற்கே அது கூடாது, அதுதான் ருத்தம்னா. அப்படிக்கம் இங்கே அந்த அபசப்தாதிகள் இல்லாத சுசப்தம் அதுதான். அப்புறம் இந்த உலகத்தினுடைய அழகுக்கும் ஒழுங்குக்கும் அடிப்படையாயிருக்கிற பாரமார்த்திக உண்மை சத்தியம்னா பகவானுடைய நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டம் சத்தியம். அப்போ பிரதகம் சத்தியம் பரம் பிரம்ம பரபிரம்மம் ருதமாகவும் சத்தியமாகவும் இருக்கிறதுன்னு நாம சந்தியாவந்தனத்திலேயே சொல்றோம், ருதம் சத்தியம் பரம் பிரம்மன்னு. அது மாதிரி அந்த இதுவே அந்த எம்பெருமானே ருதமாகவும் அந்த எம்பெருமானே சத்தியமாகவும் இருக்கிறான் அப்படின்னு அவன்தான் பரபிரம்மம்னு சொல்லிச்சு. அதுதான் இஷ்டாபூர்த்தம். இது இஷ்டாபூர்த்தம்னா என்ன? இஷ்டம்னா இஷ்டி, அதாவது யாக யஜ்ஞாதிகள் பண்றது, தேவதாராதனை, இப்படி அதுல பூர்த்தம்னா என்ன? சத்திரம் சாவடி கட்டுறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, இப்படி பொதுமக்களுக்கு பயன்படும்படியாக இது பண்றாலும் அது பூர்த்தம்னு பேரு. அப்ப இஷ்டாபூர்த்தம்னா யாக யஜ்ஞாதியோகிகளான தேவதைகளுடைய ஆராதனம், அது இஷ்டி. அதுக்கப்புறம் பூர்த்தம்னா அது வந்து சமூக சேவைன்னு வச்சுக்கோங்களேன், அது சத்திரம் கட்டுறது, சாவடி கட்டுறது, கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, இப்படி இருக்கிறதெல்லாம் சமூக சேவை. இஷ்டாபூர்த்தம் பகுதாஜாதம், அதுல அப்படிப்பட்டவன் இந்த இஷ்டமாகவும் பூர்த்தமாகவும் இஷ்டியாகவும் அவனே இருக்கான், பூர்த்தமாகவும் அவனே இருக்கான்னு சொல்லிச்சு. அதுதான் புவனத்தின் நாதியாகி பல வகையாய் உண்டானதும் உண்டாவதுமான இந்த உலகத்தையே அதுதான் தரிச்சின்றிருக்கு தாங்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வேதம். இப்போ புவனத்தினுடைய நாபின்னா என்ன? இந்த லோகத்தினுடைய தொப்புள், அதாவது இப்போ அந்த ஒரு வண்டியில சக்கரம் இருக்கு, அந்த காலத்துல மர வண்டி வைப்பேன், அதுல அந்த மரத்துல குடம் இருக்கும், அந்த குடத்துல ஆரக்கால் வந்து உள்ள இது பண்ண முடியாது, அதுலேருந்து ஆரம் வந்து அது மேலே வட்டான்னு சொல்லுவாள், அந்த வட்டாலும் வரிசையாக ரவுண்டாக அது கோண கோணலாக இருக்கும், அதை எல்லாத்தையும் சேர்த்தா அப்படியே ரவுண்டாக வரும். அந்த வட்டமாக வந்தது மேலே அதுக்கு மேலே இரும்பு வளையத்தை கட்டி அதை தான் ரோடில் ஓட்டின்னு போவா. அந்த காலத்தில் அது வண்டி சக்கரம்னா இருந்தது, இந்த காலம் மாதிரி இந்த டயர்லாம் வராத காலம் அது. அப்போ ஒரு சக்கரத்தினுடைய குடத்தில் எப்படி ஆரங்களெல்லாம் ஒரு சேர பொருந்தி அது சக்கரமாக ஆகுமோ, அந்த மாதிரி இந்த படைக்கப்பட்ட அனைத்து உலகங்களும் பிரம்மத்திடம் பொருந்தி அந்த பிரம்மத்தின் நாடியாக அந்த பரபிரம்மம் இருக்கிறது, எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்றத. இப்போ அந்த சக்கரத்தை எது தாங்கிறது? அந்த அச்சு, அந்த அச்சு சக்கரத்தை தாங்கிறது. அதே மாதிரி அதுதான் புவனத்தின் நாடி, அந்த நாடியாக எம்பெருமான் இந்த உலகத்தையே தாங்கின்றான் அப்படின்னு சொல்லி ததேவத்தந்தது சத்யமாகு ததேவ பிரம்ம பரமம் கவீனாம் இஷ்டாபூர்த்தம் பகுதா ஜாதம் ஜாயமானம் விஸ்வம்பு விபர்த்தி புவனஸ்ய நாபிஹீன் ததேவாக்னிஸ் தத்வாயுஸ்தூரியஸ்தூச்சந்திரமா ததேவ சுக்ரமமிருதம் தத்பிரம்ம ததாபஸ பிரஜாபதிஹீன். அடுத்த பஞ்சாதி, அதாவது நமக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், இந்த தேவர்கள் இருக்காளே அவளுக்கு கிடத்தன்மையும் கிடையாது, மிருத்யு மரணமும் கிடையாது,
அப்போ மூப்பும் மரணமும் இல்ல அத அவளுக்கு எது கொடுத்தது அந்த அமிர்தம் கொடுத்தது எம்பெருமான் சமுத்திரமதனம் பண்ணி அந்த அமுதத்தை தேவர்கள் உண்ண கொடுத்தான் அதனாலே அவர்கள் சாகாவரம் பெற்றார்கள் அவர்களுக்கு மூப்பும் இல்ல அந்த சாவும் இல்ல அதனாலே அந்த எம்பெருமான் அமிர்தத்தை அவளுக்கு கொடுத்ததுனாலே அவருக்கு வந்தது இது ஒரு அர்த்தம் அப்போ அந்த எம்பெருமானே அக்னி அந்த எம்பெருமானே வாயு அந்த எம்பெருமானே சூரியனும் சந்திரனும் இப்ப பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரெதிரெதிர்மடையாவே சொல்லிருக்கார் இப்போ அக்னி என்னாகும் காத்து வந்தா அணைஞ்சு போடும் இப்ப பெருமாள் கேள்வி பூர்ணி ஊதினம்னா அணைஞ்சு போடுறது அப்போ அக்னிக்கு எதிரிட வாயு சரி சூரியனுக்கு எதிரிட சந்திரன் அப்போ சூரியன் பகல்ல வரும் சந்திரன் இரவுல வரும் ரெண்டு ஒளி கொடுக்கறதா இருந்தாலும் அது ஒண்ணுக்கொண்ணு எதிரிடையானவை அதே மாதிரி இந்த எல்லா எதிரிடையானவைகளாகவும் பகவானே இருக்கிறான் இது நம்ம ஆழ்வார் அத்தி அற்புதமா அந்த ஒப்பில்லார் அப்பன் இருக்காரு உப்பிலியப்பன் திருக்குழந்தைக்கு பக்கத்துல அந்த திருவிண்ணகர கஷேத்திரத்துல அவனை சொல்ற அந்த பாசுரம் அந்த பதிகம் முழுக்கவே பார்த்தேன்னா நல்குறவும் நரகும் சொர்க்கமுமாய் வெல் பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய்ன்னு அப்படியே ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுக்கு எதிரெதிரெதிராவே சொல்லு போவார் ஆழ்வார் அந்த மாதிரி எல்லாத்திலையும் எதிரெதிரா இருக்கிறவன் எம்பெருமான் அவனே அக்னி அவனே வாயு அவனே சூரியன் அவனே சந்திரன் அது மட்டும் இல்ல அவனே பிரகாசிக்கும் நட்சத்திரமும் கூட அவனே அமிர்தமும் கூட அவனே பிரம்மம் அதுவே ஜலம் அதுவே பிரஜாபதின்னு சொல்லி தத்து தத்து தத்துன்னு சொல்லுதானோ அப்போ தத்யேவாக்னிஹி தத்வாயுஹ தத்சூர்யஹ தத்சந்திரமாஹ அப்போ அதுவே அக்னி அந்த பரபிரம்மமே அக்னி பரபிரம்மமே வாயு அந்த பரபிரம்மமே சூரியனும் சந்திரனும் அந்த பிரகாசிக்குங்கின்ற நட்சத்திரங்கள் ஜொலிக்கிற நட்சத்திர மண்டலத்தில் ஜொலிக்கிறது நட்சத்திரங்கள் அதுவும் அந்த எம்பெருமானே அந்த அமிர்தமும் எம்பெருமானே இப்போ இந்த அமிர்தத்துக்கு முன்ன நாம சொன்னோம் தேவர்களுக்கு மூப்பும் மரணமும் இல்லாமல் செய்வதற்காக சமுத்திரமதனம் பண்ணி எம்பெருமான் அவளுக்கு கொடுத்ததுன்னு அதில் நமக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லையே அதனால பிராணிகளுடைய ஜீவாதாரமான அன்னபானம் அதனாலதான் சுக்ருதம் அமிர்தம்னு சொல்லித்த வெறும் அமிர்தம்னு சொல்லல சுக்ரம் அமிர்தம்னு சொல்லித்து அப்போ சுக்ரம் அமிர்தத்தை ஒரே பதமா அத ஒரே இத சேர்ந்த பதமா வச்சுக்கிண்டு பார்த்தோம்னா அத சகண்டமா பார்க்காத அகண்டமா சுக்ரம் அமிர்தம்னு வச்சுண்டு பார்த்தோம்னா அதுல இந்த லோகத்தினுடைய அழியாத நாசமாக முடியாததான ஒரு வித்து விதைன்னு அர்த்தம் அதுக்கு அப்போ இந்த பகவான் அவன்தான் அமிர்தம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமான அன்னபானாதிகள் அவன்தான் அவன்தான் சுக்ரம் மிருதம் அவன்தான் இந்த உலகத்தினுடைய அழியாத வித்து மற்றெல்லாம் அழியிறது அது மட்டும்தான் அழியாது அவனே ஜலமா இருக்கான் ஜலம்னு சொன்னா இங்க அதுவே அக்னி அதுவே வாயுன்னு சொன்னா அப்ப ஆகாசம் இதரான இதர பொருட்களும் அவனேன்னு உபலக்ஷணமா அந்த பிருத்வி அப்பூதேயு வாயு ஆகாசம் அந்த ஐம்பூதங்களுக்கும் இந்த இடத்துல நாம வச்சுக்கணும் அதுவே பிரஜாபதி பிரஜாபதினா என்ன இந்த உலகத்தை சிருஷ்டிப்பவன் இந்த உலகத்தை அந்த ஜீவாத்மா கடை அந்த சரீரம் கொடுத்து உற்பத்தி பண்றானே அவனுக்கு பிரஜாபதி அவனே பிரஜாபதினு சொல்றா அதுக்கப்புறம் பிரஜாபதி ஒரு விதத்தில் பார்த்தா சிருஷ்டிகர்த்தாங்கிறது இப்போ சிருஷ்டிகர்த்தான்னா அது ஏதோ நான்முக கடவுள்னு சொல்கிறாளே அந்த சதுர்முக பிரம்மாவை சொல்கிறதோன்னா இல்லை இங்கே எம்பெருமானுடைய
விராட் ரூபம் இருக்கே விராட் புருஷனை தான் வேதம் இங்கே பிரஜாபதிங்கிற அர்த்தத்திலே சொல்றதுங்கிறத நம்ம அண்ணன் தான் ஞாபகம். சர்வே நிமிஷாஜ்ஞிரே வித்யுத புருஷாததி கலா முகூர்த்தா காஷ்டாச்சாஹோராத்ராச்ச சர்வசான். இப்போ சர்வே நிமிஷ நிமிமேஷு ஜக்ஞிரே வித்யுதா, அதாவது இந்த நிமிஷங்கள்னு சொல்றோம், அது கலைகள், அது காலத்தினுடைய ஒரு குறியீடு அளவீடு. அது 18 நிமிஷங்கிறது ஒரு காஷ்ட, 18 காஷ்டங்கிறது ஒரு கலை, இப்படி 30 கலை சேர்ந்ததுன்னா ஒரு க்ஷணம், இப்படி 12 க்ஷணம் சேர்ந்ததுன்னா ஒரு முகூர்த்தம், 30 முகூர்த்தம் சேர்ந்ததுன்னா இரவு அல்லது பகல் கொண்டதான ஒரு நாள், அதாவது இரவு பகல் ரெண்டையுமே. அப்போ 24 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க, அது 30 முகூர்த்தம். அப்போ 30 முகூர்த்தம் சேர்ந்தது ஒரு நாள், இப்படி 15 நாள் சேர்ந்தா ஒரு பக்ஷம், இப்படி 15 நாள் சேர்ந்ததான பக்ஷம் ரெண்டு சேர்ந்தா ஒரு மாதம், இந்த ரெண்டு மாதங்கள் சேர்ந்தா ஒரு ருத்து, இப்படி 6 ருத்துக்கள் சேர்ந்தா அது ஒரு வருஷம், அல்லது 3 அதாவது தனித்தனியாக இதில் பாதி அதில் பாதின்னு சேரும் ருத்து, அப்படி சேர்ந்து அது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு அயனமாகவும் ஆகும், ரெண்டு அயனமாகிறது அப்போ 6 மாத காலம், அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 அயனம், 6 ருத்து, ஒரு ருத்துங்கிறது 2 மாதம், ஒரு மாதங்கிறது 2 பக்ஷம், ஒரு பக்ஷங்கிறது 15 நாள், ஒரு நாள்ங்கிறது 30 முகூர்த்தம், ஒரு முகூர்த்தங்கிறது 12 க்ஷணம், ஒரு க்ஷணங்கிறது 30 கலைகள் சேர்ந்தது, ஒரு கலைன்னா 18 காஷ்ட. அப்போ 18 ஒரு காஷ்டங்கிறது 18 நிமிஷம். அப்போ இதுதான் காலத்தினுடைய கணக்கு. அந்த காலமாக யார் இருக்கான்னா பகவானே இருக்கான், எதிர்காலமும் அவனே, நிகழ்காலமும் அவனே, கடந்த காலமும் அவனே. அதனால தான் ஆழ்வார் திருவாய்மொழி 2வது வசனத்திலேயே ஈனன் நீலன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதிர் நிகழ் கழிவீணும், அவனுடைய நலம் இருக்கே அது எப்படி எதிர் அவனுடைய கல்யாண குணங்கள் எதிர் நிகழ் கழிவீணும்னு காலத்தை சொன்னார். அங்கே அங்கே அந்த முக்கால பரிமாணத்தாலேயும் அந்த காலம் காலத்துக்கும் அவன்தான் அந்தராத்மா. அதனால சர்வே நிமிமேஷா ஜக்ஞிரே வித்யுத புருஷாதது, நிமிஷங்கள் கலைகள் முகூர்த்தங்கள் காஷ்டைகள் ராத்திரி பகல்கள் எல்லாம் ஸ்வயம் பிரகாசமான அந்த பரமபுருஷனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணிடமிருந்தே உண்டாகின்றன. அர்த்த மாசா மாசாருதவத் சம்வத்சரச்ச கல்பந்தாம் ச ஆபப்ரதுகே உபே இமே அந்தரிக்ஷமதோ சுவஹா. இந்த பக்ஷங்களும் மாசங்களும் வருஷமும் எப்படி உண்டாச்சுன்னு சொன்னோம். அதில் இந்த உலகத்தை காலசக்தியாலே போஷிப்பதற்காக ஜலத்தை கறந்தார், வானுலகையும் இடைவெளியையும் கறந்தார்னு இந்த இடத்துல அர்த்தம். அது என்ன கறக்கிறதுன்னா என்ன, அதாவது ஜலத்தை கறந்தார் அப்படின்னா ஜலம் முதலியவற்றிலிருந்து இந்த உலகை ஊட்டும் சக்தியை சிருஷ்டி பண்ணார்னு அர்த்தம். அப்போ அந்த ஜலத்திலிருந்து சக்தியை சிருஷ்டி பண்ணினார், கறந்தார்னா சிருஷ்டி பண்ணினார். அங்கேதான்
வானுலகையும் இடைவெளியும் அந்தரிக்ஷம் இதெல்லாத்தையும் உற்பத்தி பண்ணினார் அப்படின்னு. நைனமோர்த்தம் ந திர்யஞ்சம் ந மத்யே பரிஜக்ரபத் ந தஸ்யேஷே கஷ்சன தஸ்ய நாம மஹத்யஷஹ. இப்படிப்பட்ட இந்த பரமபுருஷனான எம்பெருமான் அவன் எம்பெருமானுடைய அவனுடைய திருமுடியையோ அவனுடைய சுற்றளவையோ அவனுடைய இடையான இடுப்பையோ எட்டி பிடித்தவர் இதுவரையில் யாருமே இல்லைன்னு உருக்குவர். நைனமூர்த்தம் அவன் தலையை தொட்டவன் எவனும் இல்லை. ந திரியஞ்சம் அவன் இவ்வளவு சுற்றளவு இருப்பான்னு தெரிஞ்சுட்டவன் எவனுமே இல்லை. ந மத்யே பரிஜக்ரபத்து அவன் இடுப்ப பார்த்ததா கூட யாரும் இருக்க மாட்டா அப்படின்னு அங்கே சொல்ற. அப்போ எம்பெருமானுடைய திருமுடியை கண்டவனும் இல்லை, அவன் இவ்வளவு சுற்றளவுடையவன் என்று தெரிந்து கொண்டவனும் எவனும் இல்லை, அவனுடைய இடுப்பை கண்டவனும் எவனும் இல்லை. அதனால அந்த எம்பெருமானை அடக்கி அளவுபடுத்தி கூற வல்லவர் இந்த லோகத்திலே யாருமே இல்லை. இப்படி அவனை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாததுனாலதான் சஸ்ய நாம மகத்யஷா அவனை பெருங்கீர்த்தி உள்ளவன் சொல்றோம். பெருங்கீர்த்தினே எம்பெருமானுக்கு பேரு. சஸ்ய நாம மகத்யஷான்னு. அப்போ அந்த மகத்யஷாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அவனே பெரும் கீர்த்தி. அப்போ உலகத்திலேயே பெரிய கீர்த்தி உடையவன் யாரு? அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன். ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஸ்யதி கஷ்சனைனம் ஹ்ருதா மனிஷா மனசா விக்லிப்தோ யயேனம் விதுரமிருதாஸ்தே பவந்தி. அந்த எம்பெருமானுடைய ரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணெதிரே நிற்காது. கண்ணாலே அவனை கண்டவன் யாரும் இல்லை. ஒருமைப்பட்ட மனத்தோடே இந்த ஹிருதயத்திலே உறைபவரான அவனை யார் தியானிக்கிறாளோ அவா மட்டுமே அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அவா எம்பெருமானுடைய சாட்சாத்காரத்தை பெற்றார்களேயானால் அவர்கள் சாகாத்தன்மையை அடைந்தவர்கள் ஆகின்றார்கள். விதுர அமிர்தாஸ்தே பவந்தி. அப்போ ந சந்திருஷே அவருடைய ரூபமாவது நம்ம கண்ணுக்கு முன்னாலே வந்து நிற்காது. சே திஷ்டதி சந்திருஷே ந திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி அவனுடைய உருவமானது நம் கண்களினாலே பார்க்கப்பட தகுந்ததல்ல, அப்ப பார்க்க முடியாது. ஹிருதா மனிஷா மனசா விக்லிப்தோ அத அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான எவனொருவன் மனத்திலே சாட்சாத்கரிக்கிறானோ அவனை தியானம் பண்ணி 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 அந்த மனசுல என்ன இருக்கணும்? அந்த மதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த அகங்கார மமகாராதிகள் இல்லாமல் அந்த மனசு தூய்மையான மனசா வச்சுண்டு அதான் மன சித்த சுத்தின்னு சொல்லுவார். கீதையில் கூட பகவான் அதான் சொல்றார். அப்போ அந்த சித்த சுத்தி ஏற்பட்டா அதனாலே பகவத் சாட்சா்காரம் கிடைக்கும். எவன் ஒருவன் பகவத் சாட்சா்காரத்தை எப்பொழுதும் பெற்றிருக்கிறானோ அவன் சாகாத்தன்மையை அடைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த உபநிஷத்து பார்க்கா இல்லே 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 இது இல்லை இது இல்லை பரபிரம்மம் இதுன்னு சொல்லணுமா இல்லையா? இல்லையா? அது இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிண்டு வருது. இது ஏன் இப்படி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போவானே இருக்கு இருக்குன்னு சொல்ற? ஏன்னா நமக்கு திருஷ்டவத்தா தெரியறது, கண் கூட தெரியிற வஸ்துவை காட்டி இப்படி இருப்பான் எம்பெருமான்னு சொன்னா உடனே நம்ம நினைக்கிறோம் அப்ப பெருமாள் அவ்வளவுதானா? ஏன்னா நாம கண்ணுக்கு காணாத புலப்படாத வஸ்துக்களை சொல்லி அதை அந்த மாதிரி இல்லே இல்லேன்னு சொல்றது
இப்போ கண்ணுக்கு தெரியிற உருவம் எம்பெருமாந்தி இல்லை, அவனை மனசாலே பண்ண முடியாது. இப்படி இந்த வேதம் என்ன சொல்றதோ இதே தான் ஆழ்வாரும். மனநக மலமர மலமிசை எழுதரும் மனநூன் அறிவு அளவு இளன் பொறி உணர்வு அவை இளன் 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 இல்லை இல்லை இல்லைன்னு. ஏன்னா இப்போ நாம மனசால ஆத்மா இருக்கு ஜீவாத்மா நாம இருக்கோங்கிறத நாம நிச்சயமா மனசளவுலேயே தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய இந்திரிய குருடன் கூட ஒரு வஸ்துவை தடவி தடவி பார்த்து இன்னதுன்னு சொல்லிவிடுறான். இப்போ நமக்கு கண்ணு தெரிஞ்சுன்னா கண்ணை பார்த்து கண்ணால் ஒரு வஸ்துவை பார்த்து இன்னும் வஸ்துன்னு சொல்லிவிடுறோம். அப்போ பொறி உணர்வு நமக்கு இருந்ததுன்னா அது அச்சேதன பொருள்களை நம்மளால சொல்ல முடியும், சேதன பொருளை நம்ம மனசால அறிஞ்சிக்க முடியும். அப்போ இந்திரியங்களாலேயோ மனசுனாலேயோ மற்ற இந்திரியங்களாலேயோ அல்லது இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்க ஏகாதச இந்திரியமாக இருக்கிற அந்த மனசுனாலேயோ நாம பகவானை தெரிஞ்சுக்க முடியாது. மன உணர்வு அளவு இளன், அதே மாதிரி பொறி உணர்வு அவை இளன். இப்போ இந்த இளன் இளன்னு சொல்லிட்டு வர்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா இது இல்லை இது இல்லைன்னு. அப்போ இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமோனோ அதுக்கும் சொல்லுவார் ஆழ்வார், அத்தியற்புதமாக சொல்லுவார். அந்த சோழசிம்மபுரம்னு சொல்கிறோமோனோ சோழிங்கர் அங்கே அந்த நிருசிம்மன் அவனை காரக்கணின் பெறல்வர். காரக்கணின்னா அந்த சக்கரைப்பழம். அந்த நிருசிம்மன் எம்பெருமான் எப்படின்னா சக்கரைப்பழம். சக்கரைப்பழம் யாராவது பார்த்துருக்காளா? ஏதாவது கரும்பு தான் நம்ம பார்த்துருக்கோம், அது கரும்புலேன்னு சர்க்கரை எடுக்கிறார். அந்த சர்க்கரை மரம்னு ஒன்று இருக்கான்னு, இப்போ அந்த சர்க்கரையை விதையா தூங்கிடுறது நிலத்தில், அது செடியாக முளைச்சி அது மரமாகும். அந்த மரத்துலேருந்து காய் காய்க்கும் பூக்கும் காய்க்கும், அதுக்கப்புறம் ஒரு பழம் வரும். அந்த பழம் வந்தால் அது சர்க்கரை பழம். அந்த சர்க்கரை பழம் எப்படி இருக்குமோ எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இனிப்பாக இருப்பான் பகவான்னா. இப்போ லோகத்தில் திருஷ்டவத்தா தெரியுத காட்டி இதுதான் எம்பெருமான் இப்படி தான் இருப்பான்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், அட எம்பெருமான் அவ்வளவுதானா, அதனுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்டை மட்டும் பார்த்துட்டு இது இதெல்லாம் நெகட்டிவ் இருக்கேன்போம் இல்லையா. இப்போ ஒப்புமைக்கே இப்போ ஒன்னோட ஒன்று ஒப்பிடுறோம் பாருங்க. இப்போ பாலின் நிறம் வெண்மை, கொக்கின் நிறம் வெண்மை. அப்போ கொக்கு பாலை போல் வெண்மையானதுன்னு சொல்றோம். அப்போ இந்த வெண்மைங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம வந்து சாமானாதிரணியத்தை வச்சுக்கணும், ரெண்டுக்கும் எது சமம்னு பார்த்துக்கணும். அப்போ பாலுக்கு ரெண்டு கால் இருக்குமா, ரெண்டு ரெக்கை இருக்குமா, ஒரு அழகு இருக்குமா, இதெல்லாம் கேட்க முடியுமா? ஏன், அது வெண்மை நிறத்திலே ரெண்டுக்கும் சாமியம், அதோட நிறுத்தின் உண்ணமே தவிர. இப்போது ஒரு தட்டா அந்த பக்கம் குஞ்சுமணியை போட்டு அந்த பக்கம் ப்ளூ ஜாக்கர் டைமண்டை வச்சு நிறுத்தலாம். நிறுக்கும்போது இடையில வேணால் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டும் சமம்னு சொல்லமே தவிர இந்த குஞ்சுமணியுடைய மதிப்பு என்ன, அந்த வேரியில் அது பாட்டு முளைச்சி கிடக்கும். அந்த ப்ளூ ஜாக்கர் டைமண்டு எவ்வளோ லட்சம் ரூபாய் விலை அது. இப்போ இதுக்கு அது வேல்யூவில் சமமாகவும் ஆகாது, ஆனால் இடையில சமம். அதே மாதிரி இந்த கொக்கு எப்படி பாலை போல் வெண்மையான அந்த நிறத்திலே தான் ரெண்டுக்குமே சாமியா பற்றி வருமே தவிர அதனால் அது ஒன்றுக்கு ஒன்று வேறு எல்லா விதத்துலேயும் சமமோ, அதான் ஈக்குவலுங்கிறது வேறு ஐடென்டிக்கல்ங்கிறது வேறேன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இதுன்னு சொல்லலேன். அப்போது பகவானுடைய ரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, கண்ணால் இது வரைக்கும் அவனை எவனும் பார்த்தவன் இல்லை. ஆனால் இந்த ஒருநிலைப்பட்ட ஒருமுனைப்படுத்தப்பட்ட மனசுடனே ஹிருதய குகையிலே வாசம் பண்ணுற அந்த எம்பெருமானை எவன் ஒருத்தன் நன்னா தியானம் பண்ணுறானோ அப்படி தியானம் பண்ணுறவன் அந்த எம்பெருமானை அறிவான், அப்படிப்பட்டவன் சாகாத்தன்மையை அடைந்தவனாக ஆகிறான். சரி, இது எப்படி முடியும் அப்படின்னா, இது இப்போது ஒரு பொருள் ஒருத்தர் மேலே நாம் அன்பு வைக்கிறோம், அன்பு பிரேமம்,
அதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னா பக்தி, அந்த பக்தி இன்னும் மேலும் வளர்ந்து ஜாஸ்தியாச்சுன்னா அது பரபக்தின்னு சொல்கிறான். அந்த பரபக்தி மேலும் வளர்ந்தால் அது பரஞானம், அதனுடைய முதிர்ச்சியான நிலை பரமபக்தி. அதனால தான் கத்தியத்தில் அடிக்கடி பாஷிக்காரர் பரபக்தி பரஞான பரபக்தி கிருத பரிபூர்ண நான் அவரது நித்திய விதமான பிரயோஜனம் உண்டேபவர். அப்போது இந்த பிரேமமானது பக்தியாக பரிணமித்து அந்த பக்தி ஒருவன் பக்தி பண்ண பண்ண அது பரபக்தியாக மாறும். பரபக்தினா என்ன? அதாவது எம்பெருமானை சாட்சாத்கரிக்க வேணும், அவனை கண்ணாலே காண வேணுங்கிறதான ஒரு ஆசை, ஒரு அவா, அது அந்த பரபக்தியினுடைய நிலைமை. எம்பெருமானை நான் தியானம் பண்ணி 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 சாட்சாத்கரிக்க வேணும்னு தியானத்தில் தபஸில் ஈடுபடுறானே அது பரபக்தியினுடைய நிலை. பரஞானத்தினுடைய நிலை என்னன்னா அந்த பண்ணி 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 பரபக்தியினுடைய முதிர்ச்சியில் பரஞானமானது ஏற்படும். அப்போது எம்பெருமான ஒரு மின்னல் மாதிரி அப்படியே மனசில் எம்பெருமான் காட்சி கொடுத்துட்டு மறைச்சிடுவான், மறைஞ்சு போடுவான். அப்போது ஒரு செகண்ட் பார்த்த மாதிரி தெரியும், தெரிஞ்ச மாதிரியும் தெரியும், தெரியாத மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்க அது பரஞானம். அதாவது எம்பெருமான் தன் மனசிலே அவனுடைய மனசில் சாட்சாத்காரத்தை ஒரு க்ஷணம் காட்டி திருப்பி விளக்கிடுவான். அப்படி இருந்தால் அந்த நிலைமை இருக்க அது பரஞானம்ன்றது. அதுக்கு மேலே பரமபக்தின்னா எம்பெருமான் சாட்சாத்காரம் அவன் மனசில் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அந்த எம்பெருமான் அந்த சாட்சாத்காரத்தை மறைச்சு விட்டான்னா, தன்னை காண்பிப்பதை மறைச்சிருந்தான்னா, இந்த ஜலாசிரயமான மத்ஸ்யம் இருக்கே இந்த மீனை தண்ணியிலேருந்து தூக்கி வெளியில் போட்டால் அது எப்படி துடி துடிக்குமோ அந்த மாதிரி இந்த பரமபக்தியினுடைய இது என்னென்னா அப்படி துடி துடிப்பான். இந்த பரமபக்தியினுடைய பராகாஷ்டியான நிலைமை தான் சரணாகத்தின்னு நம்ம ஆச்சாரியெல்லாம் சொல்கிறான். அப்போது பிரேமமானது பக்தியாக ஆகி அந்த பக்தியானது பரபக்தியாக பரிணமித்து அந்த பரபக்தியானது பரஞானமாகி உருமாறி அந்த பரஞானமானது பரமபக்தியாக ஆகி அதுவே ஒருத்தனை சரணாகதியிலே கொண்டு விடுறது அப்படிங்கிறத இங்கே நசந்திருஷேதி ரூபமஸ்ய நக்ஷுஷா பஷ்யதி கஷ்யனைனம் ஹிருதா மனிஷா மனசாபி க்ளுப்தோ யயேனம் விதுரமிருதாஸ்தே பவந்தின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது, வாய் பேச்சால், வேறு இந்திரியங்களாலேயோ தபசுனாலேயோ கருமங்களாலேயோ யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. தெளிவுடைய ஞானத்தோடு கூடிய பரிசுத்தமான மனம் ஒருவனிடத்திலே இருந்தால்தான் அந்த நிஷ்கலங்கமான பரிபூர்ணமான மனசுனாலே தியானத்தினாலே அந்த எம்பெருமானை அவன் சாட்சாத்கரிக்க முடியும் அப்படின்றத சொல்லித்து அத்யசம்பூதோ ஹிரண்யகர்ப்பைத்யஷ்டௌ ஏஷ ஹி தேவ பிரசிசோனு சர்வா பூர்வோ ஹி ஜாத சவு கர்ப்பேயந்தான். அதுக்கப்புறம் அதாவது இந்த ஸ்வேசாதிர உபனிஷத்தும் சர்வத பாணிபதம் சர்வதோக்ஷி சிரோமுகம்னு பகவத்கீதை கூட சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஆதி புருஷனாகிய பகவான் அவன் ஹிரண்ய கர்ப்பமான வடிவிலே இந்த பிரம்மாண்டமாகிய கர்ப்பத்தின் மத்தியிலே பரமபுருஷன் நித்தியவாசம் பண்ணுறான். அத்யசம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இத்யஷ்டௌ ஏஷ ஹி தேவ பிரதிசூசு சர்வா பூர்வோ ஹி ஜாத்தசு கர்ப்பேயந்தான். அப்போ இந்த எம்பெருமான் இது ஹிரண்ய கர்ப்பனா, இந்த பிரம்மாண்டமாகிய கர்ப்பத்தின் சென்டரில் மத்தியிலே இந்த பரமபுருஷன் நித்திய வாசம் பண்ணுறான். அவன் வாசம் பண்ணுற இடம் எதுன்னு சொல்லிட்டு ச விஜாயமான ச ஜனிஷ்யமான பிரத்யங்முகாஸ்திஷ்டதி விஸ்வதோ முகா
विश्वत चक्षुरुत विश्वतो मुखो विश्वतो हस्तौत विश्वतस्पात्न அடுத்த பஞ்சாயத்து சொல்றது அதாவது இப்போ சபிஜாயமானஸ்ஸ ஜனிஷ்யமானஹ பிரத்யங்முகாஸ்திஷ்டதி விஸ்வதோ முகஹ இப்போ எது ஜனிச்சிருக்கோ அதாவது பிறப்பவையாகவும் இனிமே பிறக்க போறது பாருங்கோ அது எல்லா உயிர்களாகவும் பகவானே இருக்கான் அவனே உள்நோக்கமுடையவனாகவும் இருக்கிறான் எங்கும் உள்ளேயும் வெளியேயும் அவனே எல்லா முகங்களோடேயும் முகமுடையவனாகவும் நிற்கிறான் எங்கும் கண்ணும் எங்கும் வாயும் எங்கும் கையும் எங்கும் காலையும் உடையவன் அவன் சொல்லிட்டு அது என்னது விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்தந்த விஸ்வதஸ்பாத்னு அப்போ அவன் கண்ணு எங்க இருக்குன்னா எல்லா இடமும் அவன் கண்ணு தான் எல்லா இடமும் அவன் வாய் தான் எல்லா இடமும் அவன் கை தான் எல்லா இடத்திலேயும் அவன் கால் தான் இருக்கு அப்படிப்பட்டவன் அதாவது இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா கை இந்த இடத்துல இருக்கும் கால் இந்த இடத்துல இருக்கும் இல்லையா இப்ப கையை டேபிள் மேல ஊனின்னு இருக்கும்னு வச்சுக்கோ கை டேபிள் மேல இருக்கு காலு கீழே அந்த ஃபுட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லை எம்பெருமானுக்கு அவனுக்கு லோகம் முழுக்க கண்ணு லோகம் முழுக்க வாய் லோகம் முழுக்க கை லோகம் முழுக்க கால் இப்படி ஒரு உருவத்தை இமேஜின் பண்ணிங்கோ அதுதான் பரபிரம்மம் சவிஜாயமான கணிஷ்யமான பிரத்யங்முகாஸ்திஷ்டதி விஸ்வதோ முகஹ அவன் இப்போ ஜனிச்சுக்கிண்டே இருக்கே அதுவும் அவன் தான் இன்னும் ஜனிக்க போறது பாருங்க இன்னுமே தோன்ற போவைகள் பிறக்க போவை இருக்கே அது மனித உயிர் மட்டும் இல்ல பிராணிகள் மட்டும் இல்ல அது உலகத்திலே எத்தனை எத்தனை புது புது பொருள்கள்லாம் எதிர்வரும் காலத்திலே தோன்ற போகின்றதோ அத்தனையும் பகவானே இதுக்கு முன்னால எது எதெல்லாம் தோன்றி இருந்ததோ அதுவும் பகவானே இப்ப எதெல்லாம் தோன்றி கொண்டிருக்கிறதோ அத்தனையும் பகவானே அப்படின்றத சவிஜாயமான ஜனிஷ்யமான பிரத்யங்முகாஸ்திஷ்டதி விஸ்வதோ முகஹ விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்தௌத விஸ்வதஸ்பாத்னு இந்த உலகெங்கும் அவனுக்கு கண்ணா இருக்கு இந்த உலகமெல்லாம் அவனுக்கு வாயா இருக்கு இந்த உலகமெல்லாம் அவனுக்கு கையா இருக்கு இந்த உலகமெல்லாம் அவனுக்கு காலாக இருக்குன்னா அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை நாம மனக்கண்ணாரே பார்த்தா அவன் தான் என்பருமான் அவன் எப்படிப்பட்டவன் மேல சொல்றது சம்பாஹுப்யாம் நமதி சம்பதத்தை ஜாவா பிருத்வீ ஜனயன் தேவ ஏகா விஸ்வாபுவனானி வித்வான் விஸ்வம் அதாவது இந்த தேவலோகம் வானுலகம்னு சொல்றமே அந்த வானுலகத்தையும் பூவுலகத்தையும் சிருஷ்டி பண்ணி அந்த ஒருவனேயான அந்த பரபிரம்மம் எல்லாத்தையும் கைகளால அப்படியே சேர்த்து ஒரேபடியா பிடிச்சுப்பான் காலால ரெண்டையும் சேர்த்து அணைச்சு கூட்டு வைக்கிறான் எது உலக அனைத்தும் ஒடுங்கும் ஒரு கூண்டு போல இருக்கிறதோ அந்த ஒன்றை கண்டுகொண்டவரான வேணர் என்பவர் எல்லா புவனங்களையும் அறிந்தவர் ஆகிறார் இப்போ வானுலகத்தையும் பூ உலகத்தையும் சிருஷ்டித்து ஒருவனேயாகிய அந்த எம்பெருமான் எல்லாவற்றையும் கைகளாலே சேர்த்து பிடிக்கிறான் கால்களாலே அப்படியே ஒன்னா கூட்டி சுடுறான் இது இந்த உலகம் அனைத்தும் ஒரு ஒடுங்கிற ஒரு கூண்டுகோல் உள்ளதோ அவனா எம்பெருமான் தான் இது எப்படி இது அதான் மகாபிரளய காலத்துல எல்லா இதுவும்
அண்ட சராச்சரங்கள் அத்தனையும் உள்ள போச்சுவாங்க, பிரம்மருத்ராதிகளும் உள்ள போனா, யாரும் மீதி இருந்தா எல்லாரும் இல்லையே. அப்போ ஸ்வய வித்ரிக்த வஸ்துக்கள் எல்லாவற்றும் பகவானை காட்டிலும் வேறே பகவானை தவிர லோகத்துல என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ எல்லா வஸ்துவும் உள்ள போயாச்சு மகாபிரளய காலத்துல எம்பெருமான் வயிற்றுக்குள்ள. இப்போ இதெல்லாம் சிருஷ்டிச்சவனும் அவனே தான், இப்போ எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள ஒடுக்கிக்கின்றவனும் அவனே தான். அதனால அந்த ஒன்ன எவன் அறிகிறானோ அவனே பிரம்மம். அது அதுக்கு மேல சொல்லிச்சு, அதாவது எவனிடத்திலே இந்த உலகமானது தோன்றி ஒடுங்குகின்றதோ, எவன் உயிர்களிடம் ஊடும் பாவும் போலே பரவி, இப்போ ஒரு நெசவாடி நெய்கிறான், அப்போ அதுல ஊடு பாவுன்னு ஒரு இது வந்து நீளமா இருக்கும், அது இப்போ புடவையோ வேஷ்டியோ எவ்வளவு நீளம் இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கு நூல் போகும். அதுல குறுக்குல குறுக்கு நெடுக்கையும் அந்த இது நெடுக்கு இருக்கிறது, இது அதை ஊடும் பாவும்பா. அப்போ அந்த ஊடும் பாவும் போல அந்த எம்பெருமான் பரவி நிக்கிறானா, எவனுடைய ஹிருதய கமலத்திலே ஹிருதய குகையிலே, இப்போ எல்லாருடைய ஹிருதய குகையிலையும் உரையிறவன் அவன் அந்த எம்பெருமான் தான். அவனை அறிந்தவரான கந்தர்வ வேறர் அவனே அழிவில்லாத தத்துவம்னு அந்த இவர் வேணருங்கிறது சிஷ்யனுக்கு உபதேசித்தாருங்கிறது வேதத்தினுடைய இந்த பாகம் சொல்றது. அப்போ எவனிடத்திலே இந்த உலகம் தோன்றியதோ, எவனிடம் இந்த உலகமெல்லாம் ஒடுங்கித்தோ, எவன் உயிர்களிடத்திலே அந்த துணியிலே போகின்றதான ஊடும் பாவியும் போல பரவி நிலைத்து நிற்கின்றானோ, அப்போ சிருஷ்டி சிதி சம்ஹாரம் முனி சொல்றது, எவன் எம்பெருமானுடைய ஹிருதய குகையிலே உறைகிறானோ, சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன்னு ஆனந்தவல்லியில முன்னால் சொல்லித்து அதேதான் இங்கு சொல்றது. எவன் இந்த ஹிருதய குகையிலே உரைகின்றானோ அவனே எம்பெருமான் அப்படின்னு அங்கே அந்த எம்பெருமான இப்படிப்பட்டவன் சொல்றது. த்ரீணி பதானி ஹிதா குஹாசு எத்தேத சவிதுப்பிதா சத்து இதுல த்ரீணிபதா நிஹிதா குஹாசு, அந்த த்ரீணிபதா நிஹிதா குஹாசுன்னா மூன்று பதங்கள்னு அர்த்தம். த்ரீணிபதா அந்த மூன்று பதங்கள் என்ன, பரா பஷ்யந்தி மத்தியமான்னு இந்த நாம பேசுறமே இந்த வாக்கினுடைய மூன்று நிலைன்னு சாஸ்திரக்காரா சொல்றா. இந்த வாக்கினுடைய இந்த மூணு நிலையும் தாண்டி நாலாவது இது எல்லாம் உள்ள மறைஞ்சிருக்கிற நிலைமை, இந்த நிலையை காட்டி வைகரிங்கிறது நாலாவது. அந்த நாலாவது நிலை தான் நம்மளுடைய வாக்குங்கிறது சப்தம் வர்றது, பேச்சே வெளிப்படுறது. அப்போ த்ரீணிபதா நீதா குஹாசுன்னா மூணு பதங்கள் உள்ளுக்குள்ள பரா பஷ்யந்தி மத்தியமான மூணு இருக்கு. அல்லது ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலேயும் மூணு விதமான நிலை இருக்கு. த்ரீணிபதா நிஹிதா குஹாசுன்னு இது த்ரீணிபதா நிஹிதான்னு திருவிக்கிரமன் மூடி எடுத்தான் அதை யாரும் நினைச்சுக்க வேண்டாம், அது இல்லை இங்க. அப்போ ஜாகிரத தசை, சொப்ன தசை, சுசுப்தி தசைன்னு மூணு தசை சொல்றா பாருங்க. அதாவது விழித்திருக்கும் நிலை, உறங்கும் நிலை, கனவு காணும் நிலைன்னு அந்த மூன்று நிலைகள் இருக்கே, அந்த மூன்று நிலைகள் உட்பட்ட எல்லா பிராணிகளுடைய இருத குகையினாலே அவன் இருக்கான். அவன் எப்படி இருக்கான், அதை இவன் இப்படி எம்பெருமான் இந்த மூன்று நிலைகளில் கூடிய பிராணிகளுடைய இருத குகையிலே இருக்கிறான்னு ஒருத்தன் பகவானை பத்தி தெரிஞ்சுகின்றான்னா அவன் தந்தைக்கும் தந்தையாகிறான்.
யத்தத் வேத சவிதுப்பிதா சத்து யசி தத்து வேத அதை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ பிதா சத்து அவன் பிதாவுக்கும் பிதாவாக ஆகிறான். இப்ப பிதாவுக்கும் பிதானா தந்தைக்கும் தந்தைனா நான் தாத்தாவா இல்லையா? அவனை என்ன சொன்னோம்? பிதாமகன்னு தானே சொல்லணும். இப்ப பிதாமகன்னா அங்கேயா தந்தைக்கும் தந்தையாகிறான். அவனே ஈஸ்வரன், அவனே நமக்கு எல்லா உறவும் உடையவன். பிதாவும் அனைத்தையும் அழிப்பவனும் அவனே. எல்லா உலகங்களையும் அவரவருக்கு தகுதியான இடங்களையும் அறிந்து அழிப்பவன் அவனேன்னு சொல்லிட்டு. இப்போ தந்தைக்கும் தந்தைன்னா தந்தைங்கிறது ஒரு பூஜ்யமான ஸ்தானம். அப்ப தந்தைக்கும் தந்தைனா தஞ்சை தந்தை எப்படி பூஜ்யமான ஸ்தானத்துல இருக்காரோ அவரை எப்படி மேலா பூஜிக்கணுமோ அதை காட்டிலும் ஒசத்தியா பூஜிக்கப்படணும். தந்தையிலும் மேலாக பூஜிக்க தகுந்தவர். அதனாலதான் தந்தைக்கும் தந்தைன்னு சொல்லிட்டு பிதாத்வமேவ மாதாத்வமேவ அது அடிக்கடே போறா இல்லையா? இதுல கூட அதை மேற்கோடா எடுத்து பாஷ்யக்காரர் சனாதிபத்தியத்திலும் காட்டுக்கிறார் ஸ்லோகத்தை. இப்படி அவன் தாயாகவும் இருக்கான், தந்தையாகவும் இருக்கான், நண்பனாகவும் இருக்கான், நம்மளுடைய மற்ற இதர உறவினர்களாகவும் அவனே ஆறான்னா அப்போ அவன் சர்வவித பந்துவா இருக்கான். தம் ஹி நகா பிதாயோஸ்மாகம் அவித்யாயா பரம்பாரம் தாரசி பரயசீதீன்னு அதாவது பிரகதாரண்ய உபநிஷத் சொல்லித்து எங்களுடைய அவித்தைக்கு அப்பால் உள்ள கரையேற்றி விட்டமையால் நீங்களே எங்கள் பிதா. நம்ம பிதா என்ன பண்றான்? இப்போ ஒரு குழந்தை அவனுக்கு ஒரு புள்ள பிறந்தது, அந்த குழந்தை பால் புட்டி வாங்கி கொடுக்கறதுலேருந்து அதுக்கு அதுக்கு சாப்பாடு இது பண்ணுறதுலேருந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து யூனிஃபார்ம் வாங்குறதுலேருந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற பஸ்ஸுக்கு பணம் கட்டுறதுலேருந்து அத்தனையும் அவன் தானே செலவழிக்கிறான். அப்போ அவன் தானே அந்த குழந்தைய எல்லா நிலையிலையும் பார்த்துக்கிறான். அதே மாதிரி நம்மளுடைய அவித்யாங்கிறத அந்த இதுக்கு அதுக்கு அப்பால் இந்த அவித்யங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம், அதான் சம்சார சாகரம். அவித்யா கர்மா வாசனா ருச்சி அதனால இந்த பிரகிருதி சம்பந்தம். இதில் புனரபிஜனம் புனரபிமரணம்னு திரும்ப 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 பாபம் பண்ணுவோம். அந்த பாபத்தினுடைய ருச்சி அதனுடைய வாசனை திருப்பியும் பாபத்துக்கு மேலே பாபம் பாபம் பாலோசனம் பாபமே செய்து பாவியானேன்னு இப்படி பாபத்தை பண்ணி 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 அது கடைசியில் முழுமையான பாபியாகி அந்த எம்பெருமான் திருவடியை அடைய முடியாதவனா ஆயிடுறான். அப்படி இல்லை, இந்த அவித்யாங்கிறதான பெரிய சம்சார சாகரம் இருக்கு, அந்த சாகரத்தை நம்மளை தாண்டி விட்டவன் யாரு? பகவான். அவன் தான் பிதா. அதனாலதான் நீங்களே எங்கள் பிதான்னு அந்த பிருகதாரண்ய உபனிஷத்து எப்படி சொல்றதோ அந்த மாதிரி இங்கேயும் நாம அந்த பிதாங்கிறதுக்கு பிறவி கடலை தாண்டுவிப்பவன், அதனாலே அவன் பூஜ்யன். நாம தந்தைக்கும் தந்தை, எப்படி தந்தை தந்தை பூஜிக்கப்பட வேண்டியவனோ அவனை காட்டிலும் மிக்க பூஜிக்கப்பட வேண்டியவன்கிறத இங்கே அழகா சவிது பிதா சத்னு த்ரீணி பதானி ஹிதா குஹாசு யத்வேத சவிது பிதா சத் சனோ பந்தர் ஜனிதா சவிதாதா தாமானி வேத புவனானி விஸ்வா. அதுக்கு மேலே இந்த தேவலோக பதவிகள் ஒன்றுன்னா சூழ்ந்து வரார் வேதத்தில். அதெல்லாம் நாழியானதுனால அடுத்த இதில் கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.